Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the Nifty moment in this video. Like button, subscribe. Friends, channel description, Telegram link, regular market updates post. Join the Telegram group. Friends, இப்போ நாளையோட மூமென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நிஃப்டில இன்னைக்கு என்ன மூமென்ட் நடந்துருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 20,133 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 19,980, ஹை பார்த்தீங்கன்னா 20,050, லோ பார்த்தீங்கன்னா 19,878, கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 19,901 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக 231 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கொடுத்து இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து அடுத்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 என்ன கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இன்றைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் 1 நான் என்ன கொடுத்துருந்தேன்னா 20,019 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 20,040 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி திருப்பி ஒரு உடனே ஒரு ஜம்ப் கொடுத்து மேலே வந்தது. எவ்வளோ தூரம் வந்தது பார்த்திங்கன்னா 20,050 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 19,878 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட்டுக்கு மேலே, அதாவது நம்ம சப்போர்ட் 2 வந்து 20,040 கொடுத்து அந்த 20,240 மேலே 10 பாயிண்ட் ஏறிட்டு அங்கேருந்து இறங்கினது தான். நான் கொடுத்துருந்த டிஃப்ரென்ஸே பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1க்கும் சப்போர்ட் 2க்கும் பார்த்திங்கன்னா வெறும் 50 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தேன். சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 20,090, சப்போர்ட் 2 20,040. இன்னைக்கு இறங்கி ரிவர்ஸ் ஆனாலும் இந்த 20,015 அந்த ஜெர்க் வரைக்கும் ஒரு ஜெர்க் போயிட்டு அங்கேருந்து அப்படியே இறங்கினது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி அந்த 20,050 கீழே இறங்கும் போது இந்த 40 பிரேக் பண்ணி இறங்கும் போது இந்த 20,019 நம்ம சப்போர்ட் 1 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஒரு செல்லு போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு எக்கச்சக்க பாயிண்ட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். பட் இதுதான் ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, அதாவது சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 கொடுக்கும்போது சப்போர்ட் 2 பிரேக் பண்ணி கீழே இறங்கும் போது நம்ம சப்போர்ட் 1 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு புட்டோ செல்லோ பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது, நீங்கள் கமெண்டில் பாஸ் பண்ணுங்கள். பட் எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட் 1க்கு கரெக்டாக 20,040 சப்போர்ட் 2 கொடுத்துருந்தோம், ரிவர்சல் எடுத்தும் எக்ஸாக்டாக 20,050 போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 160 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூமெண்ட்டை கொடுத்தது. நீங்கள் அவ்வளோ தூரம் வேணால் ஒரு 100 பாயிண்ட் மூமெண்ட்டை பிடிச்சிருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கும் இதே தான் இருக்குமா, நிஃப்டி இறங்குமா, இல்லை இது பக்கத்தில் ஏதாவது சப்போர்ட் இருக்குமான்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டுக்கான ரெசிஸ்டன்ட் என்னவா இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 19,970 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் நாளைய மார்க்கெட்டுக்கு இந்த இடம். எதுக்காக நான் சொல்கிறேன், முதல்ல நான் சொல்லிடுறேன். 19,970 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஏறிட்டு இறங்குது. இறங்கினோன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் வருதுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 19,970 வருது. ஸோ இதுதான் நாளைய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ட் என்னென்னா, நேற்று நம்ம அதாவது நேற்றுன்றது மண்டே என்ன சப்போர்ட் 2 கொடுத்துருந்தோமோ அது வந்து நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் 2 ஆக்ட் ஆகும். அதாவது 20,040 லெவல் வந்து நாளைக்கு வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 2 நாளைக்கு ஆக்ட் ஆகும் இந்த இடம். ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி வந்து கீழே இறங்க, இதை பிரேக் பண்ணால் தான் நிஃப்டி பழையபடி பார்த்திங்கன்னா அந்த 20,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா திருப்பியும் வந்து நிஃப்டி வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 21/9/23 நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 19,970 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் 2 20,040
நேற்று நம்ம சப்போர்ட் 2 கொடுத்தது, நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் 2 ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் 2. நாளைக்கு வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு, இப்போ சப்போர்ட் எப்படி இருக்கும்? மார்க்கெட் வந்து இன்றைக்கி டோட்டலாக கீழே இறங்கிட்டே இருந்தது, எந்த இடத்துலையும் ரிவர்சல், அதாவது லைட்டாக ஒரு 20 பாயிண்ட் முடியும் போது ரிவர்சல் கொடுத்தது. பட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த இதுக்கப்புறம் எந்த இடத்துல சப்போர்ட் வருதுன்னு பார்த்திங்கன்னா, சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது 19,817 லெவல் வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட் ஆகும், 19,817 லெவல். பட் இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ பார்த்தீங்கன்னா 19,878 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 19,910 இந்த 30 பாயிண்ட்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சுற்றிட்டு இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ரெகுலராக ட்ரேட் இன்றைக்கி பார்த்துட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த 19,880 19,910 இந்த 30 பாயிண்ட்லேயே தான் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 40 மினிட்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தது. கடைசியாக முடியும் போது 19,901 முடிஞ்சுது. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட்னு பார்க்கும்போது 19,870 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 19,810 லெவல் வரைக்கும் இறங்கும். இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்றுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 19,870 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் இறங்குன்னு பார்த்திங்கன்னா 19,810 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்னான 19,970 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்றான 19,870 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து, அதாவது எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இன்கேஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த 19,970 வந்து க்ரூஷியலாக இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டான 20,040 பிரேக் ஆகாத வரைக்கும் மேலே ஏறினாலும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 20,040 பிரேக் ஆகாத வரைக்கும் செல் அண்ட் ரைஸு, அது மார்க்கெட் ஏறும்போதெல்லாம் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை வச்சு செல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். கேப்பப் ஓப்பன் ஆகும்போது 19,970 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் கேப் டவுன் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, 19,870 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி புட் ஆப்ஷனோ இல்லை பை ஆப்ஷனோ எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷனும் போட்டுருவேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.